ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ சந்துரு. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் 3. இந்த உலகத்தில் பல அதிசயங்கள் இருக்குது. அந்த பல அதிசயங்களில் பல விஷயங்களுக்கு விடையே தெரியாமல் புரியாத புதிராகவே இருந்துகிட்ருக்கு. அந்த புரியாத புதிர் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. நம்ம யூடியூப் சேனல் மிஸ்டர் வசந்தகுமார் சப்ஸ்கிரைபர் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார், நம்ம சேனலில் எஸ்டேரியன் பற்றி, எஸ்டேரியன் படிக்கட்டுகள் பற்றி நீங்கள் அப்கமிங் வீடியோ பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸ்பெஷலாக அவருக்காகவே நான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எஸ்டேரியன் ஸ்டேர்ஸை பற்றி நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த வீடியோ. இந்த எஸ்டேரியன் படிகள் வந்து ரோஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற வளாகத்தில் பில்டிங் நம்பர் 7 இருக்குது. இதை வடிவமைத்தவர் ஃபிலிப்பினாவை சேர்ந்த ரஃபல் நெல்சன் அபகண்டா அப்படிங்கிறவர். இப்போ இந்த வளாகம் வந்து ஹென்ரிட்டாவில் இருக்குது. இந்த எஸ்டேரியன் படிக்கட்டுகள் ஏன் இவ்வளவு வந்து பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், எஸ்டேரியன் அப்படிங்கிற பேர் வந்து எஸ்டேரியோ அப்படிங்கிற நேம்லேருந்து எஸ்டேரியன் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இந்த எஸ்டேரியன் ஸ்டேர்ஸ், அதாவது இந்த படிக்கட்டில் சொல்ல போனால் நீங்கள் முதல் தளத்திலிருந்து படியேறி இரண்டாவது தளத்துக்கு போகலாம். ஆனால் இந்த எஸ்டேரியன் படிக்கட்டுகள்னு சொல்கிற இந்த படிகள் வந்து நீங்கள் முதல் தளத்திலிருந்து ஏறி இரண்டாவது தளத்துக்கு போகும்போது மறுபடியும் அந்த முதல் தளத்திலே தான் இருப்பீங்க. இதுதான் இந்த எஸ்டேரியன் படியோட ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் இந்த படிக்கட்டுகள் வந்து எப்படி உருவாக்குனாங்க, இந்த படிகள் இந்த இது மாதிரி ஒரு படிகள் இருப்பது சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்டேரியன் படி மட்டும் இல்லை, நம்ம ஒரு வீடு கட்டினாவே அதுக்கு உண்டான முழு பிளான் முதல்ல சிவில் இன்ஜினியர் போட்டு கொடுப்பாரு. எங்கே சமையலறை இருக்கணும், படுக்கறை, ஹால், அது மாதிரி விஷயங்கள். இந்த எஸ்டேரியன் படிக்கும் அதே மாதிரி தான், அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது. இது மாதிரிலாம் எந்த அமைப்புள்ள கட்டினா நம்ம வந்து இந்த முதல் தளத்திலிருந்து போனாலும் மறுபடியும் முதல் தளத்துக்கே வர முடியும் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானை நீங்கள் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. இந்த பிளானை பார்த்துட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு அளவீடு அப்படின்னு எடுத்தோம்னா, எல்லா அளவீடுகளும் முழுசாக இருந்தால் தான் அது வந்து ஒரு முழுமை பெறும். நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற ஒரு அந்த படிக்கு உண்டான அளவீடு வந்து முழுசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து முழுசாக இந்த சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு முழு நாலேஜ் கிடையாது. இருந்தாலும் அதில் வந்து எனக்கு தெரிந்த அளவு நான் சொல்கிறேன். அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதோட நீளம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 4 அடி 10 அடின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கடைசியாக கோஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பிளாங்காக விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு அளவீடும் கிடையாது. இது ஒன்று எனக்கு வந்து புலப்படாத விஷயமா இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா படிகள், இதில் வந்து 9 படிகள் கொடுத்துருக்காங்க. அந்த படிகளுக்கு உயரம் எவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு குறியீடும் அதில் கிடையாது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டில் அதோட உயரம் வந்து 8 அடின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த 8 அடி அப்படிங்கிறது சரியாக இருந்தாலும் அதற்கு மறுபக்கம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அளவீடும் இல்லை. ஒருவேளை இது வந்து 7வது தளத்தில் இருந்தனால இது வந்து இல்லையோனோ, அது எனக்கு சரியாக புலப்படலை. அடுத்த ஒரு விஷயம், நடுவில் போகிற சுவர், நடுவில் போகிற கைப்பிடி சுவர் வந்து எவ்வளவு உயரம் இருக்கணும் அதுவும் நம்மளுக்கு புலப்படலை. ஒருவேளை அது சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு விஷயம் வந்து சொல்லப்போனால் நம்ம வீடே எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நாலேஜ் தெரிஞ்ச வரைக்குமே இந்த நீங்கள் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு 11 அடி அளந்துக்குங்க. அதாவது 11 அடி அளகிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு டைல்ஸ் எடுத்திங்கன்னா சில வீட்டில் வந்து 1 அடி இருக்கும், சில வீட்டில் வந்து 2 அடி இருக்கும். அப்படிங்கும்போது 11 அடி நம்ம தாராளமாக மென்ஷன் பண்ணிக்கலாம். 11 அடி மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அகலம் வருது அப்படின்னு. இந்த 11 அடி தான் அங்கே இருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம இந்தியாவில் நம்ம உயரத்துக்கு தகுந்த போல தான் நம்மளோட சீலிங் வந்து அமைப்பாங்க. எப்பயுமே ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அது வந்து மாறுபடும். இந்த சீலிங் வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 அடி வைக்கிறாங்க இப்போது, சரியா? ஸோ நம்ம வந்து அதே போல் படிக்கட்டுகள் நம்ம கட்டும்போது அந்த 10 அடிக்கு தகுந்த மாதிரி தான் படிக்கட்டு சுவரோடைய உயரம் இருக்கும். நடுவில் போகிற சுவரோட உயரம் இருக்கும், சரியா? இப்பொழுது நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 11 அடி அகலம், 10 அடி உயரம். இன்னும் சுலபமாக சொல்லப்போனால் ஒரு படிக்கட்டுக்கு போங்க நீங்கள், ஓகே, ஏற்றம் இறக்கம் படிக்கட்டுக்கு போங்க.
அந்த படிக்கட்டில் உச்சியில் போய் நில்லுங்க, அதாவது கடைசி படியோட தளத்தில் போய் நில்லுங்க. அங்கிருந்து கீழே பார்க்கணும் நீங்கள் எவ்வளவு உயரம் இருக்கும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம அந்த படிகளும், அதாவது வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு படியுமே சேர்த்து நம்மளுக்கு வந்து 11 அடி அல்லது 10 அடி அந்த வித்தியாசத்தில் நம்மளுக்கு வரும். உயரம் கிட்டத்தட்ட 10 அடி வரும். சிம்பிளாக நம்ம வந்து எந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் நம்மளே திங்க் பண்ணி பார்க்கலாம். அந்த 10 அடி உயரத்தில், 11 அடி அகலத்தில் நீங்கள் மேலே நின்றுட்டு கீழே இறங்கணும். அதாவது எப்படி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி சுற்றி வரணும். தளம் 1, 2வது தளம் போகிறீங்க, அப்படியே திரும்பி தளம் 1 வரீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தளம் 1 மேலே ஏறி நின்று கடைசி படியில் நிற்கும் போது தளம் 2 நீங்கள் கால் எடுத்து வைக்கணும். அப்படின்னா மறுபடியும் நீங்கள் தளம் 1 வருவீங்க. அப்படின்னா இந்த 10 அடி உயரத்திலிருந்து நீங்கள் கால் எடுத்து வைக்கணும். இந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் எப்படி அப்படின்னா, நீங்கள் கால் எடுத்து வைக்கும்போது 10 அடி உயரத்திலிருந்து நீங்கள் கால் எடுத்து வைக்கும்போது ஒன்று, நீங்கள் படி வழியாக தான் இறங்கணும். அப்படி இல்லைன்னா கயிறு கட்டி தொங்கிட்டு தான் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி சர்க்கிள் விடுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நீங்கள் வரணும். இதை தவிர வேறு வாய்ப்புகள் கிடையாது. இந்த எஸ்டேரியன் படிக்கட்டுகள், இதை வந்து நான் வலைதளத்தில் தொலாகும்போது பல வீடியோக்கள் நான் பார்த்தேன். அந்த வீடியோக்குள்ள ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. அதை பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றி நாம் பேசலாம். இவர் இப்போ இந்த படியில் ஏறி போகிறாரு. இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 11 படி வரும், 12வது படி அந்த தளம். இவர் கூட இருக்கிற இந்த பெண்ணை வச்சு தான் அடுத்த ட்ரையல் எடுக்க போகிறாங்க. அது என்னென்னு இப்போ பார்ப்போம். இது பாயிண்ட் நம்பர் 1. அவர் மீட் பண்ணுறாங்க, வேகமாக கீழே இறங்கி போகிறாங்க. மேலே மறுபடியும் அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. மறுபடியும் திரும்பி அந்த படியை எட்டி பார்க்குறாங்க. இப்போது அந்த பொண்ணு 2வது தளத்தில் மேலே நிற்கிறாங்க. இப்போ இவர் கீழே இறங்கி வருவார். கீழே இறங்கி வந்து திருப்பி அந்த பொண்ணை பார்த்து கை காட்டுவார். கை காட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்லைட் இருக்க வேண்டிய இடத்துல 2 டியூப்லைட் தெரியும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? இந்த வீடியோவுக்கும் நான் முதலில் காமிச்ச அந்த பிளானுக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்குது. நான் முதலில் காமிச்ச அந்த பிளான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 9 படிக்கட்டு இருக்கும். ஆனால் இவர் ஏறி போகிற படிக்கட்டுகள் 11, 12வது அடி வந்து அவர் அந்த தளத்தில் வைப்பார். ஸோ 11 படிக்கட்டுகளை தாண்டி போகிறாரு. இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை இது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க வந்து கட்டமைப்பை மாற்றிருக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. 2வது கேள்வி, அவர் கூட ஒரு பொண்ணு, அவங்க வந்து அவரை வந்து ஸ்டேபிளாக நிற்க வச்சுட்டு அந்த பொண்ணு சுற்றி வருவாங்க. ஓகே, சுற்றி வராங்க. சுற்றி வந்து இவரை பார்ப்பாரு, அவரும் அதே தளத்தில் நின்றுட்டுருப்பார். உடனே அந்த பொண்ணு வேகமாக கீழே இறங்கி ஓடுவாங்க. அப்படி கீழே இறங்கி வேகமாக ஓடும்போது அவங்க முகம் தெரியாது. 2, 3வது, ஒருவேளை அப்படியே வந்து வேகமாக போயிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க போகிற வேகத்துக்கு கேமராவை மேலே காமிப்பாங்க. இவங்க வந்து கீழே இறங்கி போகிற வேகத்துக்கும் அவங்க அங்கிருந்து என்ட்ரி ஆகிற வேகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. 3, 4வது, வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அவரை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டு திருப்பி போயிட்டு அந்த படியை பார்ப்பாங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
யாரா இருந்தாலுமே முதல்ல எட்டி பார்த்தாவே தெரியும். ஓகே, அப்படி ஒருவேளை எட்டி பார்த்துருந்தாங்கன்னா கேமரா ஒய்ட் ஆங்கிளில் வச்சு காமிச்சிருக்கணும், அவங்க எட்டி பார்க்குறாங்க இந்த பக்கம் தெரியுறாங்க அப்படின்ட்டு. அது பண்ணலை. அடுத்தது, அந்த படிக்கட்டுகளை பார்க்கும்போது எட்டி பார்த்தாவே அந்த படிக்கட்டு தெரிஞ்சிடும் அப்படிங்கும்போது அவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க. அதுவும் உள்ளே போகும்போது படிக்கட்டுகள் மேல் நோக்கி தான் பார்க்கணுமே தவிர அவங்க கீழ் நோக்கி பார்க்குறாங்க, அது ஏன்னு தெரியல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் சந்தேகம் வலுப்பெறுது. இதை விட மிக முக்கியமான விஷயம், அந்த பொண்ணுக்கிட்ட அவர் வந்து கேள்வி கேட்பார், மன்னிக்கும் இந்த வீடியோவில் வந்து அவங்களோட ஆடியோ வரலை, ஒருவேளை முடிந்தால் யூடியூப்பில் பாருங்கள். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்பாரு, இந்த படிக்கட்டுகள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு இல்லவே இல்லைன்னு மறுத்துருவாங்க. இது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்து ஒரு உதாரணமாக சொல்ல போனால் இரண்டாவது வீடியோ உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன், அதை பார்க்கலாம். அந்த வீடியோவில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த படிக்கட்டுகளை சுற்றியுமே எல்லாரும் கை கோர்த்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போது ஒருத்தர் இன்னொரு கட்டம் போட்ட சட்டை ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார். அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே கீழே இறங்கி போய் திரும்பி அவரை வந்து மீட் பண்ணுவார். இதுதான் அந்த வீடியோ. ஆனால் இந்த வீடியோவை பற்றி பேசுகிறக்கு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி தேவைப்படாது. ஏன் அப்படின்னு சொல்ல போனால், அவர்கிட்ட முதல்ல பேசிட்டு கீழே இறங்கி போவார், திருப்பி அவரை வந்து மீட் பண்ணுவார். அந்த சமயத்தில் தான் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, அந்த இடத்துல நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அதாவது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்மளே வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் முதல்ல நம்மக்கிட்ட சொல்லிட்டு போவார், அப்போ நம்ம பார்ப்போம். அடுத்து நம்மளோட வியூ எல்லாமே அவர் எப்படி எங்கிருந்து இறங்கி வருவார் அப்படிங்கிறத மட்டும்தான் இருக்கும். அதனால் நானே அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாலுமே அவர் எந்த பக்கம் வருவாரோ அந்த வழியை தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். யாராக இருந்தாலும் அப்படி தான் நான் நினைக்கிறேன், அந்த வழியை தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அவர் அங்கே என்ட்ரு ஆனோடனே எனக்கு அந்த பூரிப்பு தாங்காமல் நான் கத்த ஆரம்பிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவர் கீழே இறங்கி வந்து அவர் பக்கத்தில் நிற்கிற வரைக்கும் அவருக்கு அந்த விஷயமே தெரியாத மாதிரி நிற்கிறாரு. திடீர்னு பார்த்து ஒரு சர்ப்ரைஸ் ஆன மாதிரி ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஏன்னு தெரியல. நம் தமிழ் முன்னோர்கள் கட்டிடக்கலையில் எவ்வளவோ சாதிச்சிட்டாங்க. அதாவது அதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக சொல்ல போனால் தஞ்சை பெரிய கோயில், அது வந்து உலக அதிசயத்தில் ஒன்றாவே நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த அளவுக்கு கட்டிடத்தில் நுணுக்கமும் திறனும் வாய்ந்த ஒரு ஆதாரமாக அங்கே நின்றுட்டு இருக்குது. இது மாதிரி எஸ்டேரியன் படிகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் கண்டிப்பாக அதையும் மிச்சம் வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த எஸ்டேரியன் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது வரைபடத்தில் இருந்தாலுமே அது வந்து நடைமுறைக்கு எவ்வளவு சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு புலப்படாத புதிராகவே இருக்குது. மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், சந்த்ரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.